வணக்கம். தினம் தினம் கடல் பயணம். நான் உங்கள் விஜய். இந்த கடல் பயணத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கருப்பு ஓரா மீன் பிடிச்சிருக்கோம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதும் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வலை எடுக்கிறதுக்காக அந்த இழுவ கயிறு அப்படின்னு சொல்லுவோம், ஒரு நம்ம எந்த இடத்துல நம்ம தொழில் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை ஆள் இருக்கோ அந்த ஆழத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கயிறு இறக்கி வைப்போம். அந்த கயிறை தான் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கயிறு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ கடல் சீற்றமும் அந்த காற்றும் எவ்வளோ வேகமாக வீசுது அப்படிங்கிறத பாருங்கள். கயிறு எடுக்கும்போது எந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் அடித்து மேலே வருது அப்படிங்கிறப்ப ஆளையே அந்த இடத்துல நிற்க முடியாது. அந்தளவுக்கு தண்ணியெல்லாம் ரொம்ப ரொம்ப வேகமாக அடிக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த கடல் சீற்றத்தில் நம்ம தொழில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் அந்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த மாதிரி மாதங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக காற்றே வீசாது. காற்று ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வந்து நம்ம தலை முடி கூட பறக்காது. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் கடல். ஏன்னா திடீர்னு இப்போ இடையில வந்து ரெண்டு நாளாக காற்று அடிச்சுட்டே இருக்குது. ஆனால் இன்னும் இது மாதிரி காற்று வந்து அதிக நேரங்கள்லாம் நீடிக்காது. திடீர்னு வந்து காற்று அடிக்கும், அதுக்கு பிறகு அடிக்காது. இது வரைக்கும் நம்ம அந்த போர்டுக்கும் இந்த ட்ரம் இருக்குல்ல, ட்ரம்முக்கும் உள்ளான கயிறை வந்து நம்ம எடுத்துருக்கோம். அது எடுக்கும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா போட்டை வந்து பின்பக்கமாக பிடிச்சி இழுத்துக்கிட்டே வரும். கயிறை எடுக்க எடுக்க பின்பக்கமாக பிடிச்சி இழுத்துட்டு வரும். அப்படி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் எந்தளவுக்கு அடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வலைக்கும் அந்த போர்டு இருக்குது பாருங்கள், இரும்பு போர்டு ரெண்டு பக்கம் இருக்குல்ல, அந்த ரெண்டு போர்டுக்கும் நடுவில் ஒரு கயிறு ரெண்டு பக்கமும் மேங்காங் கீங்க அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு கயிறு வந்து போகும். அது வந்து இந்த போர்டுக்கும் அந்த வலைக்கும் ஒரு 50 பாகம் கயிறு இருக்கும். அந்த கயிறு மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போட்டு நல்லா முன்னாடியே இழுத்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வலை வந்து கொஞ்சம் தண்ணிக்கு மேல்பரப்பில் வரும். அதுக்கு பிறகு அந்த கயிறை வந்து திரும்பவும் அந்த ட்ரம்பில் நாங்கள் எடுத்துக்குப்போம். ஆரம்ப காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடியெல்லாம் இந்த கயிறுலாம் வந்து இவ்வளோ பெருசாலாம் வச்சுருக்க மாட்டோம். ஒரு அதிகபட்சமாக ஒரு 10 பாகம் இல்லை 12 பாகம் வச்சுருப்போம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கையால் தான் நாங்கள் வந்து பற்றி எடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ வந்து கயிறுலாம் கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம இழுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இந்த ட்ரம்மு மூலியமாக நம்ம வந்து அந்த விஞ்சில் வந்து சுற்றிக்கிறோம். இப்போது நம்ம விஞ்சில் சுற்றிட்டுருக்க நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் வந்து வலையை எடுக்கும்போது நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ண முடியல. ஆனால் இப்போ பாருங்கள் கடல் எப்படியே அமைதியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா வந்து இது மாதிரி காற்று அடிச்சது அப்படின்னா காலையில் அடிக்கக்கூடிய காற்று பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி 3 மணிக்கு காற்று அடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அப்படியே மாறி கொஞ்சம் கூட காற்றே இருக்காது. அந்தளவுக்கு வந்து திடீர்னு ரொம்ப ரொம்ப அமைதியாகிடும் கடல். இது மாதிரி காற்று வந்து தொடர்ந்து இது மாதிரி அடிச்சுட்டே இருக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் அடிக்கிற காற்று வந்து ஒரு 3-4 நாள் அதே நேரத்துக்கு காலையில் அடிக்கும். அதுக்கு பிறகு வந்து அந்த காற்று வந்து சுத்தமாகவே இருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற அந்த வெயிலுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி காற்று அடிக்கிறது ஒரு நல்லது தான். ஏன்னா வந்து அவ்வளோ சூடாக இருக்கும் போட்டில் இருக்கும்போது. ஏன்னா வெயில்லாம் வந்து கடல்லலாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சுற்றிலும் தண்ணி இருந்தாலும் கூட பார்த்திங்க அப்படின்னா வெயில் வந்து காற்று இல்லாமல் வெயில் இருந்தது அப்படின்னா நிற்கவே முடியாது. அந்த பலகையில நம்ம இப்போ ஓட்டு ஆளுங்கள்லாம் நிற்கிறாங்க பாருங்கள், அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நிற்க முடியாது, அவ்வளோ சூடாக இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி எவ்வளோ காற்று கொஞ்சம் வேகமாக வீசிக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ அந்த காற்று இல்லை பாருங்கள். ஆனால் நம்ம வலை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஓரளவு காற்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துச்சு. அப்போ வந்து காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வீடியோ பதிவு எடுக்க முடியல. சரி, மடி எடுக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டுருக்கோம். நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது வந்து நம்ம கடைசி முறையாக நம்ம கடலுக்கு வந்தப்போ நம்ம எடுத்த வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 நாள் தான் இடையில இருந்தது, 3 நாள் இருந்தது. 3வது பகல் வரைக்கும் நம்ம கடலில் இருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் கேப்பில் தான் நம்ம சரி இப்போது அதுக்கு முதல் முறையில் ஓரளவுக்கு நமக்கு மீன்கள் கிடச்சிருந்துச்சி. அதனால் இந்த முறை ஒரு 2 நாள் இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு செலவுக்கு கிடைச்சா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கடலுக்கு வந்தோம். வந்த பிறகு ஓரளவுக்கு ஒரு முறை ஓரளவுக்கு மீன் கிடைச்சிது. அதுக்கு பிறகு வந்து மீன் கிடைக்கல. இந்த முறை கொஞ்சம் மீன்கள் கிடைச்சிருக்கு. இதில் அதிகபட்சமாக தெரியக்கூடிய மீன்கள் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு ஓரா அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் தான் இருக்குது. நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா அது வந்து உரண்டை அப்படின்னு சொல்லுவோம். மடியில் இருக்கிற இப்போ சுருக்கை நம்ம அவுழ்த்திட்டு இருக்கோம். அது அவுத்த பிறகு நமக்கு எவ்வளோ மீன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் போன வருடம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாக்டவுன்லாம் முடிஞ்சு நம்ம கடலுக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு முறை அதிக அளவில் நமக்கு இந்த கருப்பு ஓரா மீனையும் வந்து அதிக அளவில் கிடச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஒரு முறை மட்டும் கடலுக்கு வந்தப்போ ஒரு நமக்கு 6 டன் அளவுக்கு இந்த கருப்பு ஓரா மீன்களுக்கு நமக்கு கிடச்சிருந்தது. ஏன்னா ஒவ்வொரு முறையுமே சராசரியாக ஒரு 500 கிலோ 600 கிலோ அந்த அளவுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தது. ஒரு 2 நாள்லேயே நாங்கள் அவ்வளோ மீன்கள் பிடிச்சிருந்தோம். அந்தளவுக்கு அதிக மீன்கள் கிடச்சிருந்தது போன வருடம். இப்போது அதில் இருக்கிற இந்த மடியில் இருக்கிற மீன்கள் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்தாச்சு. அதில் இருக்கக்கூடிய மீன்கள் நான் சொன்ன மாதிரி அதிகமான மீன்கள் அந்த கருப்பு ஓரா மீன்கள் தான் தெரியுது.
ஒன்று ஒன்று அந்த சிகப்பு மீன் இருக்குது பாருங்கள், அது வந்து ஆந்தாளம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இந்த கரைப்பகுதியிலாம் அதிகமாக கிடைக்கவே கிடைக்காது. 30 பாகம் ஆழத்துக்கு அந்த பக்கம்தான் அது கிடைக்கும். இப்போ நம்ம 30 பாகத்தில் நம்ம வந்து தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த 30 பாகம்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா, இதுவும் அந்த பவளப்பாறை பகுதி தான். ஆனால் நம்ம வழக்கமாக அந்த பவளப்பாறை பகுதியில் நம்ம தொழில் பண்ணிட்டே இருப்போம். அந்த இடத்த விட இது அந்த இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து அந்தளவுக்கு மோசமான பெரிய பாறைலாம் இங்கே கிடையாது, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். இந்த மீன்கள் கூட ஒரு கண்ணாடி பாறை ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு, ஒரு 5 கிலோ போடும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நம்ம கலப்பு மீன் அப்படின்னு சொல்ல போனால் வந்து அதிகபட்சமான மீன்களே இல்லை, எல்லாமே வந்து அந்த கருப்பு ஓரா மீன் தான் இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஊசி கணவாக இருக்குது, அது ஒரு 2-3 கூட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி பகுதிகளில் பார்த்திங்கன்னா அதிகமாக வலை வந்து கல்லில் மாட்டி நிற்காது, ஆனால் வந்து வலை கொஞ்சம் சேதாரம் ஆகும். அது வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த வலையை சரி செஞ்சு தான் நம்ம வந்து கடலில் மீன் பிடிக்க வலை போடுவோம். ஆனால் வந்து கடலில் இருக்கிற கல்லில் மாட்டியெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம போட்ட வீடியில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமான பாறை இருக்கும், அங்கெல்லாம் வந்து வலை மாட்டி நிற்கும். இங்கே வந்து வலை மாட்டி சேதாரம் ஆகுமே தவிர அந்தளவுக்கு மாட்டி நிற்காது. கடைசியாக அந்த மீன்கள் நம்ம விற்பனை செஞ்சோம் போது பார்த்திங்க அப்படின்னா இதோட ஒரு கிலோ வந்து 170 ரூபாய்க்கு நம்ம வந்து இது விற்பனை செஞ்சோம். மற்ற மீன்களுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து இந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோல்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், செதிலெலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோலை உரிச்சு தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனுக்கு முதுகு பக்கம் முழுவதுமே முள் இருக்கும். அது இல்லாமல் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, அதோட வாலில் ஒரு முள் இருக்கும். அந்த வாலில் இருக்கக்கூடிய முள் வந்து வாலிலிருந்து தலை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மீனை வந்து வாழை பிடிச்சலாம் நம்ம எடுக்க முடியாது, சிரமமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அப்படியே நம்ம சமயத்தில் வாழை பிடிச்சி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கையில் வந்து கிழிச்சிரும். இந்த மீன்கள் கூடவே நமக்கு ஒரு 1.5 கிலோ அளவுக்கு வஞ்சிர மீன்கள் கிடச்சிருக்கு. நமக்கு இப்போதைக்கு நமக்கு எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, மீன்கள் கிடைச்சா போதும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம கடலுக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். முந்தைய சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பெல் ஆனில் இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். ஆஃபில் இருந்தது அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆனில் வச்சுக்கோங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம கடல் பயணத்தை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், பாருங்கள். நன்றி, வணக்கம்.